Hi friends, welcome to Paar Engum Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம இங்க தங்கி இருக்கிறது வந்து ஒரு அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டி தான். சோ இந்த அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டில வந்து பேசிக்கா என்னென்னலாம் கிடைக்கும், சோ இந்த ஊர்ல அதாவது அமெரிக்கால வந்து என்னென்னலாம் பேசிக்கா ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து கொடுக்குறாங்க அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சோ அதுவும் இல்லாமல் வந்து இது வந்து மெயின் ரோட்லேயே வந்து நம்மளுக்கு வந்து போர்டு வச்சுருக்காங்க. பட் ஆனால் வீடே காணுமே. இங்கே நம்ம எங்கே தங்குறோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போனோம் நம்ம. ஸோ வெளியே வந்து பார்க்குறதுக்கு நல்லா காடு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து நம்ம காரில் ட்ராவல் பண்ணலாம், இல்லாட்டி நடந்து போனால் நம்மளுக்கு தெரியும். இது வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பு. ஸோ இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வந்து வேலைக்கு போகிறவங்களோ இங்கே வந்தாங்கன்னா இங்கே வந்து பஸ் நிற்கும். இது வந்து ஒரு குட்டி பஸ் ஸ்டாப் தான். ஆக்சுவலி ஒரே ஒரு பஸ் நம்பர் மட்டும்தான் இங்கே நிற்கும். மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி போகணும். ஸோ அந்த இடத்துல தான் நிற்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை விட வந்து நம்மளுடைய கார் டிரான்ஸ்போர்ட் வந்து அதிகம் எல்லாமே. ஸோ உள்ளே வந்த உடனே இந்த ரெண்டு ரோடு பிரியுது இல்லையா? ஸோ லெஃப்டில் போகிறது தான் வந்து நம்ம வீட்டுக்கு போகிற ரோடு. பட் ஆனால் வந்து அது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கல. இப்போ ஃபஸ்ட்டு போகிறது வந்து நம்ம ரைட் சைடில் இருக்க ரோடு போகிறோம். ஸோ வந்து அதில் போயிட்டு அப்புறமா வந்து நம்ம மற்றதை பார்ப்போம். இந்த ஊரில் வந்து நிலப்பரப்பு ரொம்ப அதிகம். பட் ஆனால் வந்து மக்கள் தொகை வந்து அதுக்கேற்ற மாதிரி கிடையாது, அதை விட கம்மி தான். நம்ம ஊரில் வந்து குட்டி நிலப்பரப்பில் அவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ பஸ்ஸு விட்டாலும் நம்மளுக்கு பத்தாது. இங்கே வந்து எத்தனை பஸ்ஸு விட்டாலும் ஒரு ஸ்டாப்பில் ஒரு பேர் இல்லை ரெண்டு பேர் ஏறலாம், அவ்வளோதான். ஸோ அந்த ரைட் சைடில் பிரிஞ்ச ரோடில் ஏறின அப்புறம் திருப்பி ரெண்டு ரோடு பிரியுது. ஸோ இதுக்கப்புறம் இதில் உள்ளே போகணுன்னா இந்த லூப் எடுத்துகிட்டு வந்து திருப்பி இதே ரோடில் கனெக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்ப்போம். இங்கேயே ஆரம்பத்துலேயே நிறைய வீடுங்க இங்கேயே வந்து நம்மளுக்கு பார்க்க முடியுது. ஸோ ஒரு வீடு ஒரு பில்டிங் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து மொத்தம் 4 வீடு கிட்ட இருக்கும். மேலே 2 வீடுங்க, கீழே 2 வீடுங்க இருக்கும். இந்த மரமே பில்டிங்கை விட ஒரு 3 மடங்கு ஹைட்டுக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் இங்கே மரங்கள் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக. இதுதான் வந்து ட்ராஷ் வந்து பெரிய குப்பை தொட்டி. ஸோ இங்கே எல்லாருமே வந்து ஒரு கொஞ்சம் பில்டிங்க்கு ஒரு குப்பை தொட்டின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. பில்டிங் வந்து எங்கே கட்டுறோமோ அந்த இடம் மட்டும்தான் பர்டிகுலராக வந்து நம்ம மரம் வெட்ட முடியும், மற்ற இடத்துல வெட்ட முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய வாட்டரோட மீட்டர் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஏசியோட பவர் அவுட்லெட்டும் வச்சுருக்காங்க வெளியே. ஒரு வாடகை இருக்கவங்களுக்கும் தனித்தனியாக எல்லாமே வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் பார்த்தீங்கன்னா நிறைய மரமாக இருக்கும். அப்புறம் பார்த்தா பில்டிங் இருக்கும். ஸோ அப்புறம் திருப்பி நிறைய மரமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா டீஃபாரஸ்டேஷன், அதாவது வந்து மரங்களை வந்து சும்மாலாம் இங்கே வெட்ட முடியாது. ஸோ அதுதான் மெயின் காரணம். அதுவும் இல்லாமல் ஒரு வீடு இருக்குன்னா சுற்றி நிறைய மரங்கள் இருக்கணும். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கான்க்ரீட்லாம் கிடையாது. ஒரு பில்டிங் கட்டுறதுலாம் சில இடத்துல வந்து அங்கங்கே கான்க்ரீட் போட்டிருப்பாங்க முக்கியமான இடத்துல. பட் மெயினாக வந்து வுட்டு தான், பிளைவுட்டை போட்டு தான் வந்து ஃபுல்லாகவே கட்டி வச்சுருப்பாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் ஏரியாவுக்கு வந்த புதுசுலேயே பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த பில்டிங்கில் வந்து அந்த கரெக்டாக அந்த ஒரு சைடு பில்டிங் வந்து ஃபுல்லாகவே எரிஞ்சு போச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் தான் ஆயிருக்கு எப்படின்னு தெரியல. பட் ஆனால் வந்து நிறைய ஃபயர் வண்டி வந்துருச்சு, அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, அப்புறம் ஹெலிகாப்டர்லாம் வந்து நியூஸ் சேனல்ஸ் வந்து நிறைய ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க மேலேருந்து ஏரியல் வியூவிலேருந்து. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இடத்துல பற்றிக்கிச்சுன்னா ஃபுல்லாக பற்றிக்கும் அந்த மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய லேன்ஸ் இந்த மாதிரி கோடுங்க மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா கீழே. ஸோ ஒரு கோட்டுக்குள்ளே வந்து 2 கோட்டுக்குள்ளே வந்து ஒரு வெஹிக்கிள் நிற்கணும். ஸோ அது காராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி ஒரே இடம் தான். இந்த மாதிரி கல்லுங்க அங்கங்கே போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து சும்மா போடலை. என்ன மெயினாக பார்த்தீங்கன்னா சப்போஸ் எதுனா பயங்கர மழை பெஞ்சு தண்ணி தேங்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல மணல் அரிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து கல் போட்டு வச்சுருக்காங்க. முக்கியமாக வந்து தண்ணி ரொம்ப ஃப்ளோ ஆகிற இடத்துல அந்த மாதிரி கல் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே 2 பக்கமும் நம்மளுக்கு கல் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் பார்த்தா நடுவில் வந்து ட்ரைனேஜ் போயிட்டுருக்கு. ஸோ வந்து நிறைய மழை பெஞ்சதுன்னா அந்த ரோடும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாய்வாக தான் இருக்கும் அந்த ட்ரைனேஜுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ 2 பக்கமும் தண்ணி வந்து அந்த ட்ரைனேஜில் பள்ளம் மாதிரி போய் விழுந்துடும். ஸோ அதுதான் இங்கே வந்து ரோடுங்கள்லாம் வந்து நார்மலாக நம்ம ஊரில் வந்து எல்லாம் வந்து மேடு ஏற்றி வீடு கட்டுறது அது மாதிரிலாம் இல்லை இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி மேடு ஏற்றி வீடு கட்டுவாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பள்ளமாக இருந்தால் பள்ளமாகவே விட்டுருவாங்க. அது வந்து இன்னும் மேடெல்லாம் ஏற்றிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா மேடு ஏற்றணும் அந்த மழை தண்ணி வந்து நார்மலா நேச்சுரலா எந்த ரூட்ல போயிட்டு இருந்ததோ அது போகாம வேற ரூட்ல போவோம். அந்த மாதிரி தான் செம்பரம்பாக்கம் ஏரியில போச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பால்கனி தெரியுது இல்லையா, ஸோ அந்த மாதிரி வீடுங்களில் வந்து ஃப்ரண்ட்லேயும் இருக்கும் பின்னாடியும் இருக்கும். ஸோ இந்த வீட்டில் வந்து பின்னாடி இருக்குது நெட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு போர்ச்சுன்னு சொல்லுவாங்க, அது இல்லை பேட்டியோன்னு சொல்லுவாங்க. ஸோ பின்னாடி இருக்கிறத வந்து நெட் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க, எதுவும் பக்ஸோ பூச்சிங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து அப்படியே விட்டுருவாங்க. நம்ம வந்து பூத்தொட்டி இல்லை ஏதாவது வச்சுக்கலாம் அந்த மாதிரி. இங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒன்னொன்னும் ஒரே மாதிரிலாம் இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வீட்ல வந்து பால்கனி ரொம்ப பெருசாவும் போர்ச் ரொம்ப குட்டியாவும் இருக்கலாம். சிலது வந்து அப்படியே ஆப்போசிட்டா வந்து பால்கனி குட்டியாவும் போர்ச் பயங்கர பெருசாவும் இருக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இருக்கிற வீட்ல வந்து பால்கனி வந்து குட்டி, பட் ஆனா வந்து போர்ச் வந்து பயங்கர பெருசு நம்மளுது. ஸோ இது வந்து ரீசைக்கிள் பின். இங்க வந்து ரீசைக்கிள் பண்ற மெட்டீரியல்ஸ் மட்டும் இங்க போடுறது, இந்த கார்ட்போர்டு, பேப்பர், கப்ஸ் அதெல்லாம் அதில் போடுறது, பாட்டில்ஸ்லாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்காக, இது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட் இது. ஸோ இந்த கோர்ட்டுக்கான ரூல்ஸும் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. கேட் வந்து காலையில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உள்ளே போனோன்னா 2 பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு டென்னிஸ் நெட் வச்சு அந்த டென்னிஸ் கோர்ட் வச்சுருக்காங்க. Go, try, one time. இப்போ மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி போல தான் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்துடுவாங்க. அந்த பேஸ்கெட் பால் கோர்ட் அப்புறமா வந்து இந்த பேஸ்கெட் பால் கோர்ட் ரெண்டுமே வந்து ஃபில் ஆகிடும் பசங்க. விஷ்ணு குழந்தையா இருக்கும் போது வந்து இங்கே விட்டப்போ வந்து தவழ்ந்து ஒரு நெட்டில் இருந்து இன்னொரு பக்கம் வந்துடுவான். ஸோ அந்த ஞாபகத்தில் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கான் அதை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு வந்து நல்லா ரோலர் ஸ்கேட்ஸ் பழகிட்டு இருக்கா. ஸோ அதனால் வந்து நெட்டு பக்கத்துலேயே வந்து பிடிச்சி பார்த்து போயிட்டுருக்கா. சப்போஸ் விழுந்துட்டா, 2-3 வாட்டி விழுந்தா, பட் ஆனாலுமே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சேஃபாக நல்லா பிடிச்சி போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. வீட்டில் வந்து படிக்கட்டு இருக்கு இல்லையா, ஸோ மேல் மாடிக்கு போகிறது. அதுவுமே வந்து ஒரு பில்டிங்க்கும் இன்னொரு பில்டிங்க்கும் வேறு மாதிரி தான் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரே பிளான் இருக்காது. நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் கோர்ட் பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு கிட்ஸ் பார்க்கும் இருக்குது. கிட்ஸ் பார்க்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஊஞ்சல் அப்புறம் என்னென்னமோ வச்சுருந்தாங்க. இப்போ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு கொஞ்சம் பழசாகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போ புதுசாக வந்து இப்போ ஜஸ்ட்டு ஸ்லைடு அப்புறம் வந்து கொஞ்சம் ஏறுறதுக்கு மட்டும் கொஞ்சம் பார்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஸ்லைட் பண்ணுங்க விஷ்ணு. மவுண்டைன் கிளைம்பிங் வந்து, அதாவது வந்து மலை ஏறுறதுலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி மிமிக் பண்ணி அந்த ஏறுற ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு குட்டி ஸ்லைடும் இருக்குது, அவ்வளோதான் இங்கே கிட்ஸ் பார்க்கில். இந்த இடத்துலையும் நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நிறைய ப்ரௌனாக வந்து காலம் மாதிரி தெரியுது இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து சிம்னி இடம் தான். நம்ம ஃபயர் பிளேஸ்ன்னு வந்து வீட்டு உள்ளே வச்சுருப்பாங்க இந்த குளிர்காலத்தில் குளிர் காயறதுக்கு. ஸோ அந்த ஃபயர் பிளேஸ்லேருந்து வர புகழ்லாம் வந்து அந்த சிம்னி வழியாக போகும். குப்பை தொட்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெட்டு நல்லா சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா புது ஃபர்னிச்சர்ஸ் கூட வந்து வீடு மாறுறாங்கன்னா இங்கே வந்து போட்டுட்டு போயிடுவாங்க குப்பைக்கு பக்கத்தில். அதுக்கு வந்து ஒரு குப்பை வண்டி வந்து எடுத்துகிட்டு போயிடும், அந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ்லாம் வருது. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் ஏரியாவில் முக்கியமான ப்ராப்பர்ட்டினா இந்த வேகன் தான். இந்த வேகனில் தான் வந்து நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ரிப்பேர்னாலும் வருவாங்க, இல்லாட்டி வீடு வாடகைக்கு காமிக்கணும்னாலும் இதில் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ நம்ம அப்பார்ட்மெண்ட் என்டர் ஆனோடனே 2 ரோடு பிரிஞ்சது இல்லையா, அந்த ஒரு ரோடுக்குள்ளே தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ அந்த ஒரு ரோடுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல் இது. ஸோ இன்னொரு ரோடு போகும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இன்னொரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அது அப்புறம் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஊஞ்சல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ளஸ் வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பசங்கள்லாம் வந்து லீவில் இந்த லாக்டவுன் சமயத்தில் நல்லா ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக வந்து ஹட் மாதிரி போட்டு பிக்னிக் ஏரியா வச்சுருப்பாங்க, நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிக்னிக் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரில்லும் வச்சுருக்காங்க. அது வந்து ஓப்பன் பண்ணால் கிரில் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம கிரில் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து பிக்னிக்கில் சாப்பிட்டுக்கலாம். இந்த பில்டிங்குள்ளே வந்து ஜிம் இருக்குது. ஸோ இந்த ஜிம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் வந்து. ப்ளஸ் லாண்ட்ரியும் வச்சுருக்காங்க, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லீசிங் ஆஃபீஸ் இந்த பில்டிங் ஃபுல்லாகவே. ஸோ அந்த லீசிங் ஆஃபீஸ் உள்ள வந்து என்டர் ஆனால் நல்லா சூப்பராக வச்சுருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து ரெண்டலுக்கு வரவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த பில்டிங்க்கு வந்து இங்கே இருக்கவங்களை கூட்டிகிட்டு தான் போயிட்டு வீடு பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த இடம் வந்து செம்ம சூப்பராக வச்சுருப்பாங்க எப்பயுமே. இப்போ ஃபாலுங்கிறதுனால வந்து ஃபாலுக்கு ஏற்ற மாதிரி பம்கின் அது இதுன்னு போட்டு செட்டப் பண்ணி கொஞ்சம் அங்கங்கே வச்சுருக்காங்க. அந்த பாட்டிலில் வந்து நாய்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் ஏரியாவே பார்த்தீங்கன்னா பெட் ஃப்ரெண்ட்லி அப்பார்ட்மெண்ட் தான். சில அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பெட் ஃப்ரெண்ட்லி அவ்வளோவா கிடையாது. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பெட் ஃப்ரெண்ட்லின்றதுனால கீழே வந்து நாய்ங்க சப்போஸ் வந்துச்சுன்னா குடிக்கிறதுக்கு தண்ணியும் வச்சுருக்காங்க அந்த பவுலில். அப்புறம் இங்கே உள்ளே என்டர் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த லவுஞ்சில் வந்து நல்லா கவுச்லாம் போட்டு நல்லா சூப்பராக வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக வந்து இங்கே சப்போஸ் ரெண்டல் விஷயம்லாம் வந்து பேசுகிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல நான் வந்து அந்த டோருக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஜிம் தெரியும். ஸோ இங்கே வந்து குக்கீஸ் வச்சுருக்காங்க கிட்ஸ்க்கு, அப்புறம் வந்து கோல்ட் பாக்ஸு, காஃபி மிஷின் எல்லாமே அந்த சைடு ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. கிச்சன் ஏரியா இருக்காங்க. இதில வந்து ரூம் பிளான் வச்சிருக்காங்க ஒரு ஒரு அபார்ட்மென்ட்டும் அப்படினு சொல்லிட்டு இங்க வந்து एक्चुअली வந்து ஒரு பெட்ரூம் அபார்ட்மென்ட் டபுள் பெட்ரூம் இருக்கு அப்புறம் ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கு சிங்கிள் பெட்ரூம் பாத்தீங்கன்னா வந்து 810 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி அப்புறம் டபுள் பெட்ரூம்னா வந்து 1100 சில்ற ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ட்ரிபிள் மூணு பெட்ரூம் இருக்குறதுல வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பெட்ரூம் மூணு பெட்ரூம்லாம் இருக்குல்ல சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாத் இருக்கலாம் சம்டைம்ஸ் வந்து மூணு பாத் இருக்கும் சிலதுல வந்து ஒன்றரை பாத் இருக்கும் ஒன்றரை பாத்னா வந்து எப்படின்னா ரெண்டு டாய்லெட் ஒரு பாத் டப் அந்த மாதிரி இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நேம் போர்டு என்ட்ரன்ஸ்ல ரெண்டு ரோட் பிரிஞ்சது இல்லையா சோ அந்த ஃபர்ஸ்ட் ரோட்லயே தான் இன்னும் நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம் சோ அதுலயே வந்து நிறைய சுத்தி நிறைய வீடுங்கள்லாம் பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம அந்த வந்த இடத்துக்கே வந்துட்டோம் சோ அங்க இருக்க அந்த போர்டு சோ அந்த ஃபர்ஸ்ட் ரோட் நம்ம முடிச்சிட்டோம் இப்போ இது வந்து நம்ம ரெண்டாவது ரோட் வந்து வந்துட்டோம் இது எப்படி வந்தோம்னு பாத்தீங்கன்னா வழியில வந்து பின்னாடி வந்து படிக்கட்டு இருக்கு சோ அது வழியா வந்துட்டோம் சோ இதுக்குள்ள வந்து நம்ம போணும்னா நமக்கு நம்ம வீடு வந்துரும் இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய இந்த மரம்லாம் தெரியுது இல்லையா சோ அந்த மரத்துக்கு அந்த பக்கம் தான் இருக்கு நம்ம வீடு இங்கேயும் பாத்தீங்கன்னா திருப்பி வந்து நிறைய பில்டிங்ஸ் இருக்கு இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம லெஃப்ட் போனோம்னா நம்மளுடைய வீட்டுக்கு போனோம் ஆனா வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா போலாம் ஏன்னா வந்து நமக்கு ஸ்விம்மிங் பூல் பார்க்க போறோம் இத்தனை நம்பர் ஆஃப் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி மெயில் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துல நிறைய மெயில் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க அதில் நம்மளோட போஸ்ட் எல்லாம் வந்து வச்சிடுவாங்க ஸோ இங்கே வந்து நம்மளுடைய ரெண்டாவது ஸ்விம்மிங் பூல் இருக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா திருப்பி நிறைய பில்டிங்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து ஒரு கீ மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அந்த கீ வந்து நம்ம இது பண்ணிட்டு நம்ம உள்ள போகலாம் வந்து பாதி ஸ்ப்ரிங்லயும் சம்மர் அப்புறம் வந்து பாதி ஃபால் அதாவது ஒரு 5 மாசத்துனா அந்த மாதிரி தான் வந்து திறந்திருப்பாங்க ஸ்விம்மிங் பூலு மற்ற நேரம்லாம் வந்து விண்டர்ல ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுவும் வந்து இப்போ வந்து ஃபால் இல்லையா நிறைய இலையுதிர் காலங்கிறதுனால நிறைய இலை உதிர்ந்துருக்கு ஸோ இந்த டைம்ல மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பட் ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக இன்னும் க்ளோஸ் பண்ணலை இன்னும் ஒரு 1 or 2 weeksல வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா வந்து இப்போ வந்து சுத்தமாக மெயின்டைன் பண்ணவே முடியாது அடிக்கடி அவங்களால இங்கே வந்து உள்ளே வந்து வாஷ்ரூம் ரெஸ்ட் ரூம் எல்லாம் வச்சிருக்காங்க நம்ம ஷவர் எடுத்துட்டு இங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் வெண்டிங் மெஷினும் இங்க வச்சிருக்காங்க இங்க சம்மர்ல வந்து விஷ்ணு வந்து நல்லா என்ஜாய் பண்ணா இந்த ஸ்விம்மிங் பூல்ல பட் ஆனா இப்போ வந்து வெறிச்சோடி போயிருக்கு இப்பவும் வராங்க பட் ஆனா ஜஸ்ட் சேர்ஸ்ல உட்காந்துட்டு அப்படியே போயிடுறாங்க ஸ்விம் பண்றதுக்கு இப்போ யாரும் வரதில்லை இங்க ஹைட்டும் வச்சிருக்காங்க எவ்வளவு ஆழத்துல இருக்குன்னு சொல்லிட்டு 3 அடி 4 அடி 5 அடி 8 அடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புன்னகை மட்டுமே நம்ம வாழ்விற்கு ஒரே மருந்து சேர்ந்து பயணிப்போம்